அஸ்ஸலாமு அலைக்கும். ஹோப் யூ ஆல் ஆர் டூயிங் குட். மற்றொரு இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. இன்னும் ஒரு ஹஜ் பெருநாள், நோன்பு பெருநாள் முடிஞ்சு ரொம்பவே ஒரு சீக்கிரமாக வந்த ஒரு ஃபீலாகவே இருக்கணும்னு சொன்னால், அந்த சொல்லுவாங்க தானே, வருஷங்கள் போக போக அந்த காலங்கள் வந்துட்டு சுருங்கி கொண்டே வரும் அப்படின்னு சொல்லி. அந்த இந்த வருஷம் வந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணக்கூடிய மாதிரி இருந்துச்சு, அந்த காலம் சுருங்கினத்துற அளவே. என்ன சொன்னால், நோன்பு பெருநாள் வந்து ஹஜ் பெருநாள் டக்குன்னு வந்த மாதிரியே இருந்துச்சு. நன்று தானே நம்ம நோன்பு பெருநாள் கொண்டாடினோம், அதுக்கடையில் ஹஜ் பெருநாள் அப்படின்ட்டு ஆச்சரியப்படுற அளவுக்கு இருந்துச்சு. ஸோ இந்த ஹஜ் பெருநாளைக்கு ட்ரெஸ்ஸும் எடுக்கத்தானே வேணும். எப்படி தன் கிட்டவா வந்தாலும் நம்ம கட்டாயம் அதுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்துத்தான் ஆக வேணும். அதுலேயும் பெரியவங்க இல்லாமலுக்கு சின்னவங்களுக்கு கட்டாயம் ஒரு ட்ரெஸ் எப்படியும் இருந்தே ஆகணும். ஸோ அதுக்காக வேண்டித்தான் நாங்கள் இந்த முறை பெட்டிகலோக்கு போயிருந்தோம், எங்களோட சின்னவங்களுக்கு ட்ரெஸ் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாகவே எங்களோட ஷாப்பிங் வீடியோவாக தான் இருக்க போது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அநேகமாக எல்லாருமே நோன்பு பெருநாளை தான் அவ்வளவு எஃபர்ட் போடுவோம். ஏன்னென்னு சொன்னால், நோன்பு ஸ்டார்ட் ஆனதுலேருந்து அந்த நோன்பு முடியும் வரையும் அநேகமானவங்க அந்த ட்ரெஸ்ஸில் வந்துட்டு அந்த ஸ்டார்ட் பண்ணக்குள்ளேயே அநேகமாக எடுத்துருவாங்க. பட் ஹஜ் பெருநாள் டைம் இல்லை, அந்த ஹஜ் பெருநாளுக்கு 1 வீக் இருக்கக்குள்ளே மட்டும்தான் அநேகமானாக்கள் நாங்களும் சரிதான் அந்த ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு போய் பிள்ளைகளுக்கும் சரி நம்மளுக்கும் சரி ட்ரெஸ் எடுப்போம். இது வந்துட்டு ரெகுலராகவே இருக்குது. அன்னரம் உள்ள காலத்திலே எங்களோட அம்மா அண்டியாக்கள் அப்படிலாம் சொல்லுவாங்க, அவங்க வந்துட்டு நோன்பு பெருநாளைக்கு எடுக்க உடுப்பை ஹஜ் பெருநாளைக்கு வச்சிக்கிருந்து போடுவாங்களாம். என்று சொன்னால், அன்னரம் உள்ள காலங்களில் வந்துட்டு நிறைய பேர் இப்படித்தான் அவங்களோட வாழ்க்கையெல்லாம் வந்துட்டு இப்படித்தான் போயிடுச்சு. அந்த ஹஜ் நோன்பு பெருநாளைக்கு எடுக்கிற மறக அந்த உடுப்பை வந்துட்டு அப்படியே போட்டுட்டு புதுசு மாதிரியே வச்சிக்கிருந்து மறப்புறக அதை ஹஜ் பெருநாளைக்கு போடுவாங்களாம் அப்படியெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ கூட அந்த அளவுக்கு இல்லைன்னு சொன்னாலும், இப்போ நம்ம நோன்பு பெருநாளைக்கு கொஞ்சம் நல்லாவே செலவழித்து அந்த நோன்பு பெருநாளை கொண்டாடினோம்னு சொன்னால், ஹஜ் பெருநாளைக்கு வந்துட்டு அந்த அவலோத்துக்கு எல்லாருக்குமே வந்துட்டு வியாபாரங்கள் தொழில்பாடுகள் எல்லாமே வந்துட்டு குறைவாக தான் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு அந்த ஹஜ் பெருநாளையிலையும் வந்துட்டு அந்த உடுப்பு எடுக்கிற விஷயங்கள் அந்த கொண்டாடுற விஷயங்கள் வந்துட்டு குறைவாக தான் இருக்குது. பட் ஹஜ் பெருநாளில் சந்தோஷம் வந்துட்டு அந்த உள்கியாக கொடுக்குறத அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நாங்களும் இந்த முறை சின்னவங்களுக்கு ட்ரெஸ் எடுத்துட்டோம். ஸோ எடுத்துட்டு கேர்ள்ஸ் கலெக்ஷனுக்கு போயிருந்தோம். உண்மையிலேயே அந்த பாய்ஸ் என்று சொல்லக்குள்ளே நான் அநேகமாக உங்கள்கிட்ட நிறைய ஐட்டம் சொல்லியிருப்பேன். அவங்களுக்கு அந்த டிஷர்ட் ட்ரௌசர் பொட்டம் இதுகள் தான் சுற்றி சுற்றி அதே ட்ரெஸ்ஸாக தான் இருக்கும். பட் கேர்ள்ஸ் என்று சொல்லக்குள்ள டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக அவ்வளோ ட்ரெஸ் இருக்கும். அந்த பார்க்கக்குள்ளேயும் இதை எடுத்தா இதை விட்டுட்டு அதை எடுப்போமா அதை விட்டுட்டு அதை எடுப்போமா அந்த பார்க்கறதுக்கு எல்லாத்தையுமே எடுக்கணும் போல் அப்படியே இருக்கும். ஸோ என்ட ஃப்ரெண்ட் ஒன்ற மகளுக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுக்கணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு தான் ஒரு ட்ரெஸ் ஒன்று எடுப்போம் அப்படின்ட்டு போயிருந்தேன். பட் எனக்கு கன்ஃபியூசன்டா அவ்வளோ கன்ஃபியூசன்டா எல்லா ட்ரெஸ்ஸுமே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஸோ எந்த ட்ரெஸ்ஸை எடுக்கன்னு சொல்லி நான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். பட் என்ன செய்கிற, எப்படி நம்ம ஒரு ட்ரெஸ் எடுத்து தான் ஆகணும். ஸோ அதாலேயே நான் ஏதோ ஒன்று கஷ்டப்பட்டு ஒரு ட்ரெஸ் எடுத்துக்கிட்டேன் எப்படியோ. எடுத்துட்டு இருந்தாலும் வாங்கி சாப்பிட்டு நல்லா
அப்படி அங்கே கொஞ்சம் டொப் கலெக்ஷனும் இருந்துச்சு. ஸோ அதையும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேன். பட் நான் இந்த முறை ரெடிமேட்டாக எந்த டொப்பும் எடுக்கலை. ஸோ சும்மா ஒரு ஆசையில் போய் பார்த்துட்டு வருவோம். தெரியும் தானே, பொம்பளைன்னு சொன்னாலே அந்த ட்ரெஸ்ஸில் அவ்வளோ விருப்பம் இருக்குமா, எடுத்தாலும் சரி எடுக்காட்டியும் சரி அதை பார்க்குறதே அவ்வளோ ஆசையாக இருக்கும். ஸோ நானும் அதே மாதிரி தான் இதை பார்த்து பார்த்து என்ன மாதிரி இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம்னு சொல்லிவிட்டு அந்த பக்கம் போயிருந்தேன். ஆனால் உண்மையிலேயே ட்ரெஸ் கலெக்ஷன் எல்லாமே ரொம்பவே அழகாக இருந்துச்சு. நமக்கு ஆசைதான் ஃபுல்லாகவே நின்று எல்லா ட்ரெஸ்ஸையும் பார்த்து ரசிச்சுட்டு வரத்துக்கு. பட் நம்மளோட சின்னவங்க எல்லார சின்னவங்களுமே தான் எண்டு எண்டு இல்லை எல்லாருக்குமே அந்த கடை வேலையை போனோம்னு சொன்னால் ஒரு டைம் கொஞ்ச நேரம் தான் அவங்க அந்த அதுக்குள்ளே ஸ்பெண்ட் பண்ணுறது. அதோடு அவங்களுக்கு கரைச்சல் எழுப்பிடும், அவங்களும் போகிறதுக்கு கூப்பிடுவாங்க. ஸோ எங்களோட சின்னவங்களும் கரைச்சப்படுத்தினதால நாங்கள் எங்களோட எல்லா ஷாப்பிங்கையும் முடிச்சுட்டு ரிட்டர்ன் ஆகிட்டோம். ஸோ சின்னவங்களும் பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அப்போ பக்கத்துலேயே கேஎஃப்சி இருந்துச்சு. ஸோ அங்கேயும் கேஎஃப்சியில் நாங்கள் போய் சின்னவங்களுக்கு சிக்கனும் ரைஸும் ஆஃபர் போட்டிருந்தாங்க. அப்போ அதையும் எடுத்துகிட்டு எங்களோட டின்னரையும் முடிச்சுட்டு ஊருக்கு ரிட்டர்ன் ஆகிட்டோம். ஸோ இந்த மாதிரி உங்களோட பெருநாள் உங்களோட ஷாப்பிங் எப்படி இருந்துச்சு, நீங்களும் வந்துட்டு சிம்பிளாக முடிச்சிங்களா இல்லை நீங்கள் வந்துட்டு ரிச்சாக முடிச்சிங்களா எப்படின்னு சொல்லி எங்களோட ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே சந்திப்போம்.